வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டி ஆன்லைன் எக்ஸாம் எரர்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் பார்ட் 7 வீடியோ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் 6 பார்ட்ஸ்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்ட் வைஸ் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் உங்கள் டவுட்ஸ் வந்து கிளியர் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் வரும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் எனபிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய ரெட் அலர்ட்ஸ் வருது, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. இதுக்கு பார்த்தோன்னா நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அது எந்த பார்ட்டில் இருக்குன்னு தான் தெரியல. மேபி 4 ஆர் 5 இந்த 2 பார்ட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த வீடியோ மறக்காம போய் பாருங்கள். அதில் வந்து சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, 360 டிகிரி வந்து ரொட்டேட் பண்ண சொல்கிறாங்க. ரொட்டேட் பண்ண சொன்னாலே மால்ப்ராக்டிஸா? இது வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. பர்சனலாகவும் சில பேர் வந்து கேட்டாங்க. ஸோ அப்படிலாம் கேட்டால் ஒன்றும் பயப்படாதீங்க. 360 டிகிரி ரொட்டேட் பண்ண சொன்னால் உங்கள் ரூமில் ஏதாவது நாய்ஸ் வந்து கேட்குதா, இல்லை ஃபேஸஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக தெரியுதா, மேபி ஏஐ ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். நீங்கள் மால் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அதனால் 360 டிகிரி ரொட்டேட் பண்ண சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க வெரிஃபிகேஷனுக்கு தான் கேட்குறாங்க. 360 டிகிரி ரொட்டேட் பண்ண சொன்னால் ரொட்டேட் பண்ணுங்கள், அதனால் உங்களை மால் ப்ராக்டிஸ் எல்லாமே புக் பண்ண சான்ஸே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா லாகின் ப்ராப்ளம்க்கும் சொல்யூஷன் வந்து சொல்லிட்டேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. பார்ட் 4 ஆர் பார்ட் 5 வீடியோவில் மேபி தம்ப்நெயிலில் நான் வந்து கொடுத்துருப்பேன் லாகின் ப்ராப்ளம்னு. ஸோ அந்த வீடியோ மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, நேத்தி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நேத்தியார் முந்தானால என்னன்னு தெரியல. ஸோ 2 டைம் எனக்கு வந்து வெரிஃபைட் மெசேஜ் வந்து வந்தது. ஸோ இதனால் எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ 2 டைம் வெரிஃபைட் மெசேஜ் வந்தால் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் வெரிஃபைட் மெசேஜ் எதுக்குன்னா, ஸோ ஜெனியூனான கேண்டிடேட்டா, ஏதாவது மால் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா என்னன்னு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெரிஃபைட் வந்து ஃபஸ்ட் மெசேஜ் வந்து கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, திரும்பி ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற மாதிரி ஏஐ வந்து இன்கேஸ் சம்டைம் தப்பாக கூட டிடெக்ட் பண்ணி ஸ்டாஃபை அலர்ட் பண்ணலாம். ஸோ அப்படி அவங்க பண்ணும்போது ஸ்டாஃப்க்கு உங்கள் மேலே டவுட் வந்து திரும்பி வெரிஃபைட் வந்து மெசேஜ் வந்து அனுப்பலாம். ஸோ இதனால தான் 2 டைம் வந்து வெரிஃபைட் மெசேஜ் வருது. ஸோ 2 டைம் வெரிஃபைட் மெசேஜ் வந்துன்னா மால் ப்ராக்டிஸ்லாம் கிடையாது, அவங்க வெரிஃபிகேஷன் தான் பண்ணுறாங்க, நீங்கள் தப்பு பண்ணுறீங்களா இல்லையான்னு. ஸோ பயப்படாமல் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம், ஊப்ஸ் சாரி வி ஆர் அனேபிள் டு ப்ராசஸ் யுவர் ரெக்கார்ட்ஸ், ரிமோட் ப்ராக்டரிங் இன் இட் ஃபெயில்டு, ப்ளீஸ் லாகின் அகைன். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து வருது. ஸோ ரீசெண்டாக எல்லாருக்கும் வந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கு சொல்யூஷன் வந்து நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சொன்னால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வந்து அதிகமாகும், அதனால்தான் உங்களுக்கு நான் வந்து சொல்லலாம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு, கமெண்ட் பாக்ஸ் ஓப்பனே ஆக மாட்டேங்குது ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க. கமெண்ட் பாக்ஸ் வந்து ஸ்டாஃப் மெசேஜ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸ்டூடெண்ட்டாக நம்ம மெசேஜ் பண்ண முடியாது. அவங்க ஃபஸ்ட் மெசேஜ் ஷோ யுவர் ஐடி கார்ட், ஸோ இது மாதிரி அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த சாட் பாக்ஸில் நம்ம மெசேஜ் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம நம்ப வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, யாருமே எனக்கு பின்னாடி இல்லை, ஆனால் செவரல் ஃபேஸஸ் டிடெக்டட் அப்படின்னு வருது ப்ரோ, இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்குறீங்க. நோ ப்ராப்ளம், சம்டைம்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட தப்பாக கூட ஸ்டாஃபை அலர்ட் பண்ணலாம். ஸோ இதுக்காக நீங்கள் வந்து வரி பண்ணிக்காதீங்க, மால் ப்ராக்டிஸ் எல்லாம் போட மாட்டாங்க. ஸோ இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன், இதை போன வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன், நீங்கள் ஐடி கார்டை ஷோ பண்ணும்போது உங்கள் கேமரா ஃபுல்லாக ஐடி கார்டு தெரிகிற மாதிரி ஷோ பண்ணாதீங்க. அப்படி ஷோ பண்ணாலுமே கூட செவரல் ஃபேஸஸ் டிடெக்டட்னு வரும். ஸோ அதனால் கொஞ்சம் உங்கள் ஃபேஸும் தெரிகிற மாதிரி நீங்கள் ஷோ பண்ணுங்கள். ஸோ அதை நான் போன வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ இருந்தாலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். தென் நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது கால் வந்தது அப்படின்னா நீங்கள் கட் பண்ணுங்கள். நீங்கள் அட்டன் பண்ணி பேசினா மட்டும்தான் உங்களுக்கு அது ப்ராப்ளமாக வரும். கால் வந்தது நீங்கள் அட்டன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே கிடையாது. வாட்ஸ்அப் கால் வந்தாலும் சரி, நார்மல் கால் வந்தாலும் சரி, நீங்கள் கட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மார்க் ப்ராக்டிஸ் வந்து போட்டுருவாங்க. ஸோ இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், போன வீடியோவில் 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுற ஸ்டேஜில் ஃபோன் பேசியிருக்காங்க, வார்னிங் கொடுக்காமல் உடனடியாக மார்க் ப்ராக்டிஸ் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, எக்ஸாம் எழுதுகிற சப்ஜெக்டை க்ரோமில் நான் படிச்சுட்டு இருந்தேன், படிச்சுட்டு க்ளோஸ் பண்ணாமலே டேரெக்டாக எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டேன், இதனால் மால் ப்ராக்டிஸ் புக் பண்ணுவாங்களான்னு கேட்டிருக்காங்க. இதனாலாம் புக் பண்ணுறதுக்கு சான்ஸே கிடையாது, அவங்க இந்த அளவுக்குலாம் அலசி ஆராய மாட்டாங்க. அவங்களுக்கு நீங்கள் வேறு ஸ்க்ரீனுக்கு போனால் மட்டும்தான் அவங்களை அலாட் பண்ணுவாங்க, மால் ப்ராக்டிஸ் புக் பண்ணுவாங்க. க்ரோமில் எந்த டேப் ஓப்பனில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஸ்க்ரீனை விட்டு வெளியே போகாமல் இருக்கணும், அதுதான் முக்கியம். நீங்கள் எந்த காலம் அட்டன் பண்ணக்கூடாது, நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பண்ணி வைக்கணும், டிஎன்டி மோட்லாம் மஸ்ட் இருக்கணும் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் மால் ப்ராக்டிஸ் எல்லாமே புக் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பயப்படவே வேணாம், யாராக இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேணாம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா, நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபோட்டோவை கேப்சர் பண்ணுறாங்க. கேப்சர் பண்ணதுக்கப்புறம் ஐடி வெரிஃபிகேஷன் ஃபோட்டோ வந்து எடுக்கிறதுக்கு ஆப்ஷனே இல்லை அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்னென்னா, அவங்களுக்கு தேவைப்பட்டா, இன்கேஸ் அவங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக ஸ்டாஃப் வந்து உங்களை வந்து சாட்டில் கேட்பாங்க. நீங்கள் இதுக்காக வரி பண்ணிக்க வேண்டாம், இதெல்லாம் மால் ப்ராக்டிஸில் வந்து சேராது. அவங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக அவங்க வந்து கேட்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் வந்து கவர் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் 95% பீப்புள் வரைக்கும்
சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும், அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த டவுட்ஸ் ஆனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். மஸ்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்டாக பின் பண்ணி வைக்கிறேன். டெலிகிராம் குரூப்பில் மறக்காமல் வந்து ஜாயின் ஆகிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.